ஒரு கருத்துக்கு இன்னொரு எதிர்கருத்தை தான் வைக்க வேண்டுமே தவிர நீ என்ன பொறுப்புன்னு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு பேசினா அது வாதமா அது அது ஒரு இணைப்பா பார்க்கணுமே தவிர நம்ம வேறுபடுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கா நாட்டுக்கு சொன்னீங்க மொழிக்கு சொன்னீங்க கடைசியில் சாமிக்கிட்டே வந்துட்டீங்களா அவங்க பிரிவினையை தூக்கிக்கிட்டு அப்படிங்கிறான் அதனால் ராமானுஜரால் போற்றப்பட்டவர் நம்மாழ்வார் ராமானுஜரால் தெய்வ நிலைப்படுத்தப்பட்டவர் நம்மாழ்வார் நம்மாழ்வார் நான் சொல்றேன் அவர் ஒரு சூத்திர உபன்யாசகர் இவருடைய மொழிப்படி அப்படியானால் ஒரு சூத்திரனால் கால்கோள் செய்யப்பட்ட வைணவத்தை கைவிட்டு விடுவீர்களா கடவுளை மறுக்கலை எதை மறுக்கிறார் அவர் உங்களுக்கு கடவுள் இருக்கா இல்லையா அதை பேசுறதெல்லாம் பிரச்சனை இல்லை நான் பேசுகிற கடவுளையே நீயும் பேசணும் அப்போ உங்க பார்வையும் என் பார்வையும் வேறுபடும் ஆகையினால அவரவர் இறையவர் அவரவருக்கு இங்க ஆதிக்கம் எங்க வருது நான் சொல்றது மாதிரி தான் இந்த சாமியை நீ கும்பிடணும்னு நீங்க சொன்னீங்கன்னா ஆதிக்கம் இல்லையா அது எப்படி ஒரு சாமி கோச்சுக்கும் தமிழ்ல பேசினா அதே மாதிரி சமஸ்கிருதத்தில் தான் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் உபன்யாசங்களை சமஸ்கிருதத்தில் செய்தால் என்ன ஏன் தமிழில் செய்கிறார்கள் சூத்திர பாஷையில் ஏன் செய்கிறார்கள் ஏன் எங்க மேல இவ்வளவு வெறுப்புன்னு தான் அவங்க கேட்கிறாங்க இது நியாயம் இல்லைங்க இது அநியாயம்னு சொல்றோம் அநியாயத்தை அநியாயம் என்று சொல்வது அநியாயத்தின் மேல் வெறுப்பை கட்டமைப்பதா மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பேராசிரியர் திரு கரு ஆறுமுக தமிழன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இணையதளங்களில் ஒரு வீடியோ ஒன்று ரொம்ப சமீப காலமாக வைரலாக போயிட்டு இருந்தது ஒரு சொற்பொழிவாளர் கல்யாணராமன் அப்படிங்கிற சொற்பொழிவாளர் அவர் நிறைய விஷயங்களை பேசினது ரொம்ப கான்ட்ரவர்சியலாக ஆச்சு குறிப்பாக அவர் வந்து சமீபத்திய பேச்சில் ஒரு சூத்திர உபன்யாசகன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு வடநாட்டு விஷ்ணு வேற நம்ம ஊரில் இருக்கிற பெருமாள் வேற அப்படின்னு ஒரு சூத்திர உபன்யாசகன் பேசுகிறாரு அப்படின்னு அவர் மொழியில் அவர் சொல்கிறாரு அதை சுகி சிவம் பேச்சாளர் சுகி சிவம் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு என்னை அறிவில்லாதவண்ணோ இல்லை அறிவோடு பேசலை அப்படின்னோ இல்லை எனக்கு ஆங்கில புலமை இல்லைன்னோ இல்லை ஆன்மீகத்தை சரியாக தெரிந்து பேசலைன்னோ சொல்லியிருக்கலாம் ஆனால் சூத்திர உபன்யாசகன்னு சொல்கிறது இந்த நாட்டில் இன்னும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது சமூக நீதி பற்றி நம்ம பேசுகிறோம் ஆனால் சமூகம் இப்படி தானே இருக்குதுன்னு ரொம்ப வேதனையோடு பதிவு செய்திருந்தார் இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சுகி சிவம் வருத்தப்படுறது ரொம்ப நியாயம் ஒரு வாதத்தை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு சில முறைமைகள் இருக்குது அளவையல் அப்படின்னு அதுக்கு ஒரு தனித்துறையே இருக்குது லாஜிக் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்தில் அவங்க தர்க்க சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அளவையல் எல்லாவற்றையும் அளக்கிறோம் இல்லையா நீளத்தை அளக்கிறோம் உயரத்தை அளக்கிறோம் அகலத்தை அளக்கிறோம் எடையை அளக்கிறோம் அது மாதிரி அறிவையும் அளக்கணும் அறிவை கொண்டு வைக்கிற வாதங்களையும் அளக்கணும் அப்படி அளந்து பேசணும் அளந்து பேசுகிறதுக்கு அளவையல் அப்படின்னு பேர் அப்படி ஒரு வாதம் வைக்கப்பட்டால் அந்த வாதத்திற்கு எதிர்வாதம் வைக்கும்போது அது அந்த அளவையல் நியாயங்களோடு பேசப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் முறையானது அதை தான் சுகி சிவம் சொல்கிறார் என்ன நீங்கள் வந்து வேற சொல்லியிருக்கலாம் நான் வந்து நான் பேசுகிறது வந்து அறிவுபூர்வமாக இல்லை அல்லது எனக்கு வந்து மொழி புலமை இல்லை நூல் புலமை இல்லை ஆகையினால் நான் சொல்வது பிழை என்று நீங்கள் மறுத்திருந்தால் அது அளவை பூர்வமானது அளவையல் ரீதியான முறையான வாதம் அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்கிற என்ன ஆதாரம்னு நான் கேட்பேன் நீங்கள் ஆதாரம் கொடுப்பீங்க என்னுடைய ஆதாரங்களை நான் கொடுப்பேன் ஆதாரங்களை கொண்டு நம்முடைய வாதத்தை வளர்த்தெடுக்கலாம் அல்லது கைவிடலாம் அது நியாயம் அதை விட்டுவிட்டு ஒரு சூத்திர உபன்யாசகம் இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு என்ன நியாயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு அளவையல் வாத பிழை இதை ஆங்கிலத்தில் ஃபாலசி அப்படின்னு சொல்லுவாங்க பிழை மட்டும்தானே அது அவ்வளோதானா பிழையும்தான் முதல்ல அறிவுபூர்வமாகவே அது பிழை இல்லையா அது அறிவுபூர்வமான வாதமே கிடையாதுன்னு சொல்கிறேன் அது முழு பிழை அது நீங்கள் வந்து ஆர்கியுமெண்டம் ஆட் ஹோமினம் அப்படின்னு அதுக்கு பேர் ஆளை பொறுத்து நியாயம் பேசுறது ஒரு விஷயம் நான் சொன்னேன்னா நான் சொன்ன விஷயம் நியாயமாக இல்லையான்னு தான் நீங்கள் எதிர் பேசணுமே தவிர ஆமாம் இவர் பெரிய ஒழுங்கு இவர் பேச வந்துட்டார் உன்னை பற்றி தெரியாதா எனக்கு நீ என்ன பண்ணேன்னு தெரியாதா உனக்கு நீ உனக்கெல்லாம் தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடாது அது வாதம் கிடையாது அது ஆளை குறைத்து எடை போட்டு பேசுவதன் மூலம் அவர் பேசிய விஷயத்தினுடைய கனத்தை தவிர்த்து விடுவது அது ஒரு பிழை அப்புறம் அதில் இன்னொரு கோளாறு ஒன்று இருக்குது சரி அவர் வந்து அவர் சொல்கிறார் இல்லையா நீங்கள் வந்து வடநாட்டில் கும்பிடப்படுகிற விஷ்ணு வேற தென்னாட்டில் வழிபடப்படுகிற திருமால் என்பவர் வேற அப்படின்னு அவர் சொல்கிறார்
அதைத்தான் அவர் கண்டிக்கிறார். இப்படியெல்லாம் ஒருத்தர் பேசுகிறாரு, உளர்றாரு அந்த சூத்திர உபன்யாசகர் அப்படின்னு அவர் சொல்கிறார். சரி, அது வேற இல்லைங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? சுகி சிவம் சில அடிப்படைகளின் பேரில் தென்னாட்டினுடைய வழிபாட்டு முறைமை வேற, வடநாட்டினுடைய வழிபாட்டு முறைமை வேற, அங்கே போற்றப்படுகிற விஷ்ணுவினுடைய அம்சம் வேற, இங்கே போற்றப்படுகிற திருமாலினுடைய அம்சம் வேற அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் அதை உளர்றாரு அப்படிங்கிறீங்க, அதுக்கு என்ன ஆதாரம், எந்த ஆதாரங்களின் அடிப்படையில் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க? இப்போ சுகி சிவன் சொன்னதுக்கு சில ஆதாரங்கள் இருக்குது. ஆர்ஜி பண்டார்கர் அப்படின்னு ஒரு அறிஞர் இருக்கார், ஒரு பெரிய ஆய்வறிஞர் இருந்தார். அவர் வந்து நிகரற்ற ஆள், இந்த சமய ஆன்மீக விஷயங்களை குறித்து, சமயங்களை குறித்து நிறைய ஆய்வு நூல்கள் எழுதியிருக்கிறாரு. அவர் வைணவமும் சைவமும் அப்படிங்கிற தலைப்பில், வைஷ்ணவிசம் அண்டு சைவிசம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நூல் ஒன்று எழுதியிருக்கிறார். அதில் அவர் சொல்கிறாரு, விஷ்ணு என்கிற கடவுளினுடைய எவல்யூஷன் எப்படி வந்துச்சு, இந்த விஷ்ணு என்கிற கடவுள் எப்படி வந்து வரலாற்று பூர்வமாக உருவாகி வந்தார் நம்முடைய மரபில் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். சொல்லும்போது வாசுதேவ கிருஷ்ணன், வாசுதேவன் ஒரு தெய்வம் இருக்குது, அதற்கு பிறகு நாராயணன் ஒரு தெய்வம் ஒன்று சொல்லப்படுகிறது, அதற்கு பிறகு கோகுலகிருஷ்ணன் ஒரு தெய்வம் சொல்லப்படுகிறது. இப்படி அடுக்கடுக்காக அடுத்தடுத்து தெய்வங்கள் சொல்லப்படுகின்றன. திராவிட மரபில் ஒரு கருதுகோள் ஒன்று விஷ்ணுவை பற்றி வைக்கப்படுது. இவையெல்லாம் எப்படி ஒன்றோடொன்று ஒருங்கிணைந்தன? முதல்ல கருதும்போது வாசுதேவன் கருதுறாங்க, அதுக்கப்புறத்த நாராயணன் ஒன்று கருதுறாங்க, அப்புறம் நாராயணனையும் வாசுதேவனையும் ஒன்றாக்குறாங்க, அதற்கு பிறகு கோகுலகிருஷ்ணன் ஒருத்தர் வர்றாரு அவரையும் அதில் ஒன்றாக்குறாங்க, திராவிட பெருமாள் ஒருத்தர் இருக்காரு அவரையும் ஒன்றா, அப்படி பல்வேறு திரட்டுகள்லேருந்து இது ஒரு படிப்படியாக வளர்ந்த பரிணாம வளர்ச்சி தான் சமயமே ஒழிய ஒரு இடத்துல ஒரு புள்ளியில் திடுக்குன்னு எல்லாம் வந்துடல. ஆகினால நீங்கள் சுகி சிவம் அப்படித்தான் அதை கருதுறாரு. இது நாங்கள் வழிபட்ட அடையாளங்கள் மரபுகள் வேற, நீங்கள் வழிபட்ட அடையாளங்கள் மரபுகள் வேற அப்படின்னு அவர் சொன்னால் அதில் என்ன பிழை? இல்லை, அவங்க தரப்புலேருந்து இப்போ சமயம் ஆன்மீகம்ன்றது எல்லாரையும் ஒன்றிணைக்கிறது தானே, அதை ஒரு இணைப்பாக பார்க்குறமே தவிர நம்ம வேறுபடுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கா? அது இன்னொரு புரியாத வாதம். இது எல்லா வாதங்களும் அவர்கள் வைப்பது பூராவுமே அளவையல் பிழைகள். இப்போ எங்கள் தெக்க நாங்கள் கும்பிட்ற சாமி ஒரு தினுசு, வடக்க நீங்கள் கும்பிட்ற சாமி ஒரு தினுசு அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம், நம்ம சொல்கிறோம். அவன் என்ன சொல்கிறான், இது பிரிவினைவாதம். சாமிக்கிட்டே கடைசியில் வந்துட்டிங்களா அவங்க பிரிவினையை தூக்கிக்கிட்டு, நாட்டுக்கு சொன்னீங்க, மொழிக்கு சொன்னீங்க, கடைசியில் சாமிக்கிட்டே வந்துட்டிங்களா அவங்க பிரிவினையை தூக்கிக்கிட்டு அப்படிங்கிறான். அது ரொம்ப எளிமையானது. நான் இட்லி சாப்பிட்றேன், நீங்கள் சப்பாத்தி சாப்பிட்றீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அதை எப்படி நீங்கள் இட்லி சாப்பிட்லாம்? அப்போ நீங்கள் சப்பாத்தியை மறுக்கிறீங்க, அப்போ சப்பாத்திக்கு எதிராக இட்லியை நிறுத்த விரும்புகிறீங்க, அப்போ நீங்கள் பிரிவினைவாதம் பேசுகிறீங்க. இட்லி சாப்பிட்றவெல்லாம் பிரிவினைவாதி, சப்பாத்தி சாப்பிட்றவெல்லாம் ஒற்றுமைவாதி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இதுக்கு என்ன முடிவு? இல்லை, இப்போ அவரவர் உணவு அவரவருக்கு அப்படின்னு, அதானே நியாயம். இதை வந்து நம்ம அது கடவுளுக்கும் பொருந்தும், அது பொருந்தும். ஏன் பொருந்தும்னா ஆழ்வார் அப்படி சொல்கிறார், நம்மாழ்வார்னு ஒரு ஆழ்வார் இருக்கார், நம்மாழ்வார் தான் தமிழ் வைணவத்தினுடைய, தமிழ் வைணவத்திற்கு கால்கோள் செய்தவர். நம்மாழ்வார் பாடிய திருவாய் மொழியின் அடிப்படையில் தான் வேதங்களை பார்க்கிறார், அதற்கு உரை எழுத, உபநிடதங்களுக்கு உரை எழுத முன்வருகிறார் ராமானுஜர். ஆகினால் ராமானுஜரால் போற்றப்பட்டவர் நம்மாழ்வார், ராமானுஜரால் தெய்வ நிலைப்படுத்தப்பட்டவர் நம்மாழ்வார். நம்மாழ்வார் நான் சொல்கிறேன், அவர் ஒரு சூத்திர உபன்யாசகர். இவருடைய மொழிப்படி நம்மாழ்வார் வைதீகர் இல்லை, அவர் ஒரு இந்த வரையறைகளின்படி அவர் ஒரு சூத்திரர். சுகி சிவன் சூத்திரர்னா நம்மாழ்வாரும் சூத்திரர் தான். நம்மாழ்வார் சொன்ன அந்த அளவுகோள்களின் அடிப்படையில் தான் வைணவம் இங்கே தூக்கி நிறுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒரு சூத்திரனால் கால்கோள் செய்யப்பட்ட வைணவத்தை கைவிட்டு விடுவீர்களா? சுகி சிவம் பேசியது பிழை, ஏனென்றால் அவர் சூத்திரர் அப்படின்னா அதுதான் வாதம்னா, அப்போ ஒரு சூத்திரராகிய நம்மாழ்வார் பேசியதை கைவிட்டு விடுவீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. சரி, அது இருக்கட்டும், அது வேற. நம்மாழ்வார் என்ன சொல்கிறாரு, ஒரு பாட்டு ஒன்று இருக்குது நம்மாழ்வாரினுடைய பாட்டு, அவரவர் தமதம அறிவறி வகை வகை, அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள், அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர், அவரவர் விதி வழி அடைய நின்றனரே அப்படின்னு அந்த பாட்டு திருவாய்மொழியில் வருது. அதற்கு பொருள் என்னென்னா, எல்லோரும் அவரவர்களுக்கான கடவுள்களை அவரவர்கள் கருதி கொள்கிறார்கள். நீங்கள் நினைக்கிற கடவுள் ஒருத்தர், நான் நினைக்கிற கடவுள் ஒருத்தர், நம்ம ரெண்டு பேரும் பெருமாளையே கடவுளாக நினைக்கலாம், அல்லது சிவனை கடவுளாக நினைக்கலாம், அல்லது இயேசுநாதரை கடவுளாக நினைக்கலாம், அது பேச்சில்லை. எந்த கடவுளை, ஒரே கடவுளை நினைத்தாலும்,
அந்த கடவுளை நீங்கள் பார்க்கிற பார்வை ஒரு தினசாகவும் நான் பார்க்கிற பார்வை ஒரு தினசாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் ஃபெலிக்ஸு, ஃபெலிக்ஸ்னா நான் ஒரு தினசாக பார்ப்பேன், அவர் ஒரு ஊடகவியலாளர், இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பார், இப்படி இருப்பார், இப்படி நடந்துக்குவார் அப்படின்னு என்னுடைய பார்வை ஒன்றாக இருக்கும். ஃபெலிக்ஸ் எப்படி இருப்பார் அப்படின்னு உங்கள் மனைவி பார்க்குற பார்வை வேறாக இருக்கும் இல்லையா? ஒரே ஃபெலிக்ஸை தான் அவங்களும் பார்க்குறாங்க, அதே ஃபெலிக்ஸை தான் நானும் பார்க்குறேன், என் பார்வை வேற, அவங்க பார்வை வேற இல்லையா? அதுதான் கடவுள் வந்து உணர்வுன்னு சொல்கிறாங்கல்ல. கடவுளையே நம்ம பார்க்கிற பார்வை, நீங்கள் ஒரு தினசா கடவுளை பார்ப்பீங்க, ரொம்ப அன்பானவராக அணுக்கமானவராக நீங்கள் பார்க்கக்கூடும், நான் ரொம்ப கெடுபடியானவராக நீதி நிலைகளை நிலைநாட்டுகிறவராக நான் பார்க்கக்கூடும். அப்போ உங்கள் பார்வையும் என் பார்வையும் வேறுபடும். ஆகையினால அவரவர் இறையவர் அவரவருக்கு, அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர். உங்கள் கடவுள் குறைச்சல் இல்லை, என் கடவுள் கூடுதலும் இல்லை. நீங்கள் நினைச்ச விதம் ரொம்ப உயர்ந்ததும் இல்லை, நான் நினைச்ச விதம் ரொம்ப தாழ்ந்ததும் இல்லை. உங்கள் வழியில் நீங்கள் முயல்றீங்க, என் வழியில் நான் முயல்கிறேன். நம்ம நம்ம வழியில் நம்ம நம்ம கடவுளை நம்ம நம்ம அடைஞ்சிக்குவோம். நீங்கள் விரும்பினபடி நீங்கள் அடைவீங்க, நான் விரும்பினபடி நான் அடைவேன், அவ்வளவு தான். இது இதில் என்ன வந்து அது இது அப்படி இப்படின்னு பேசுறது இல்லை. இப்போ இங்கே ஆதிக்கம் எங்கே வருது? நான் சொல்கிறது மாதிரி தான் இந்த சாமியை நீ கும்பிடணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆதிக்கம் இல்லையா? நான் சொல்கிறேன் எப்பா, எனக்கு இப்படி கும்பிடுத்தாங்க பழக்கம், நான் இப்படி கும்பிடுக்கிறேன், எனக்கு தமிழில் சொன்னால் தான் புரியுது, தமிழில் சொன்னால் தான் பிடிக்குது, என் சாமியோட எனக்கு ஒரு வழக்கு இருக்குன்னா அந்த வழக்கை என் சாமிகிட்ட நான் நேரடியாக முறையிட்டுக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதெல்லாம் நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது, சீட்டை வாங்கிட்டு வந்து கொடு, நான் வந்து அதுக்குன்னு ஒரு மொழி இருக்குது, அந்த மொழியில் உன் விண்ணப்பத்தை வாங்கி வைப்பேன், சாமி கேட்டால் கேட்பார் அப்படிங்கிறீங்க. நான் சொல்கிறேன் நானே பேசிக்கிறேங்க என் சாமிகிட்ட அப்படிங்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என் வழியாக தான் பேசணுங்கிறீங்க. சரி, உங்கள் வழியாக பேசுகிறேன், என் மொழியில் பேசுங்க. அது பேச மாட்டேன், நான் இந்த மொழியில் தான் பேசுவேன், இந்த சடங்கு தான் பண்ணுவேன். ஏன் என்னை அப்படி கட்டுப்படுத்துறீங்க? அப்போ அது ஆதிக்கம் இல்லையா? என்னை கையை காலம் அவுத்து விடுங்க, நான் பாட்டுக்கு என் சாமியை தோளில் தூக்கி வச்சுட்டு கூத்தாடிட்டு போகிறேன், உங்களுக்கு என்ன சிரமம் அதில்? இப்போ இதையெல்லாம் பேசுனா நீ பிரிவினைவாதி அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, இப்போ நீங்கள் அப்படியெல்லாம் சொல்கிறீங்களே, உங்களை ஆதிக்கவாதின்னு சொன்னால் என்ன குற்றம்? அதுதான் பிரச்சனை. அப்போ மாற்றி பேசுனா நீ எல்லாம் சூத்துறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒருத்தனை பார்த்து எப்பா அவன் முதுகில் அழுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்படியா தொடச்சிக்கிறேன் ரொம்ப நன்றி அப்படின்னு தான் ஒருத்தர் சொல்லுவாரே ஒழிய, ஆமாம் ஓ முதுகு ரொம்ப சுத்தமாக, நீ ஏன் முதுகில் 1000 அழுக்கு வச்சுருக்க, நீ என்னையே சொல்ல வந்துட்டியா அப்படின்னு பேசுறது முறையான வாதம் இல்லை. இல்லை அது பிறப்பு சார்ந்துன்னு வருது. அப்போ பிறப்பு சார்ந்து அவர்கள் கற்பிக்கிறார்கள், அப்படி பிறப்பு சார்ந்து கற்பிக்கக்கூடாது என்று மறுதரப்பு சொல்லுகிறது. இல்லை அது எத்தனை வருஷமாக சொல்கிறாங்க? இதை தொடக்கத்திலிருந்து தமிழ் மரபில் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆழ்வார்கள் காலத்திலிருந்து இது நடந்துகிட்டு இருக்கு, நாயன்மார்கள் காலத்திலிருந்து நடந்துகிட்டு இருக்கு, சித்தர்கள் காலத்தில் இது நடந்திருக்கு, இதற்கு முன்னாடி திருவள்ளுவர் காலத்தில் நடந்திருக்கு, தொல்காப்பியர் காலத்தில் நடந்திருக்கு. மேலே கீழேங்கிற வேறுபாடெல்லாம் கிடையாது. அறிவுள்ளவன் தகுதி உள்ளவன் உரிய இடத்த பெறுவான். அதில் நீ வந்து பிறப்பின் அடிப்படையில் வேறுபாடுகள் பார்க்கக்கூடாது. பிறப்புக்கும் எல்லா உயர்க்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான் தான். நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க, ஊடகவியலாளர் இருக்கீங்க, நான் வேற ஒரு தொழில் செய்கிறேன், வாத்தியாராக இருக்கேன். தொழில்னால எனக்கு கிடைக்கிற மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கிற மரியாதையும் வேறுபடுமே ஒழிய, பிறப்பினால உங்களுக்கும் எனக்கும் என்ன வேறுபாடு? நீங்கள் எந்த வழியில் வந்தீர்களோ அதே வழியில் தானே நானும் இந்த உலகத்திற்குள்ள வந்தேன். இல்ல அப்ப திருவள்ளுவர் கேட்டது இப்ப இன்னைக்கு வரைக்கும் அது சிரமமா இருக்குல்ல? சிரமமாக ஒரு தரப்புக்கு இருக்கு, ஆதிக்கம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற தரப்புக்கு அது சிரமமாக இருக்கு. நடைமுறையில் அதானே இருக்கு, பிறப்பு சார்ந்தானே எல்லாம் பார்க்கப்படுது. அது செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த கருத்தியெல்லாம் திரும்ப திரும்ப ஏற்றிக்கிட்டே இருக்கிறது இருக்குல்ல. சில சமயங்களில் பிழையாக கூட ஏதேனும் கருத்தியல்களை நாம் மண்டைக்குள் ஏற்றி கொண்டு விடுவோம். அப்போ அந்த கருத்தியல் கோளாறாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த கருத்தியலை அகற்றுவதற்கான பேச்சுக்களை பேசுவது தானே ஒரு அறிவுள்ள சமூகத்தினுடைய கடமை. அன்னைக்கு அப்படித்தானே பேசுனீங்க, இன்னைக்கு மட்டும் ஏன் மாற்றி பேசுறீங்க அப்படின்னா அன்னைக்கு எனக்கு அறிவு இல்லை, இன்னைக்கு அறிவு இருக்கு, நான் மாற்றி பேசுகிறேன், குற்றமா? வள்ளலார் சொல்கிறாரு, எனக்கு அன்றைக்கு அவ்வளவு கொஞ்சம்தான் அறிவு இருந்தது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. வள்ளலாருக்கே அன்றைக்கு அவ்வளவு கொஞ்சம்தான் அறிவு இருந்திருக்கும்னா அப்புறம் நமக்கெல்லாம் எவ்வளோ இருந்திருக்கும்? இன்னைக்கு நமக்கு விளங்குது, நம்ம மாற்றிக்குவோம்னு நினைக்கிறோம், அதெல்லாம் அன்னைக்கு பிடிச்ச புடியே பிடிச்சிட்டு இருக்கணும், இன்னைக்கு மாற்றக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது என்ன நியாயம்? இல்லை அப்போ இப்போ சுகிசிவம் போன்றவர்கள் படுகிற வேதனை இருக்குல்ல, இப்போ இன்றும் இந்த சமூகம் வந்து ஒரு சமத்துவ நிலை அடையலையானே, அப்போ சமூக மாற்றம் நடந்திருக்குன்னு எடுத்துக்கணுமா இல்லை நடக்கலைன்னு எடுத்துக்கணுமா இல்லை நடக்கணுமா? இன்னும் சமூக மாற்றம் இன்னும் நடக்கணும், இன்னும் இந்த அவர் சொல்கிறது மாதிரி அந்த கோளாறுகள் எல்லாம் இன்னும் இருக்கின்றன. மெல்ல மெல்ல சமூகம் நகர்ந்து ஒரு பழைய தீவிர நிலையிலிருந்து வேறொரு நிலைக்கு இடைப்பட்ட காலத்தில் வந்து சேர்ந்திருக்கிறது. அது இன்னும் முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும் என்பதெல்லாம் நியாயம்தான். இப்போ ஒரு டக் ஆஃப் வார் நடக்குது,
ஒரு தரப்பு அதை முன்னுக்கு இழுக்கிறது, மற்றொரு தரப்பு அதை பின்னுக்கு இழுக்கிறது. முன்னுக்கு இழுக்கிற தரப்பு அதை இன்னும் முன்னகர்த்தி ஒரு சமத்துவமான நிலைக்கு அதை கொண்டு போய்விட வேண்டும் என்று கருதுகிறது. மற்றொரு தரப்பு அதை பின்னுக்கு இழுத்து தங்களுடைய ஆதிக்க நிலையை நிலைநிறுவிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறது. அப்போ இந்த ஆதிக்க தரப்புக்கும் இந்த சமத்துவ தரப்புக்கும் இடையில் நடக்கிற இழுபறி தான் இன்றைய நிலை. அப்போ இவர் சூத்திர உபன்யாசகர்னு அவரை சாதி அவரை வந்து பிறப்பின் அடிப்படையில் சுட்டி அடையாளம் காட்டுறதுக்கு வந்து அடிப்படை அதுதான், பின்னுக்கு இழுத்து வச்சுக்கிறது. எல்லாவற்றையும் தங்கள் கைக்குள் வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது. இப்போ அதில் இன்னொரு சிக்கல் இருக்குது. நீங்கள் கடவுளை மறுத்துட்டாருன்னா நீங்கள் கோபப்பட வேண்டியதுதான். அவர் கடவுளை மறுக்கலை, சுகி சிவம் கடவுளை மறுக்கலை. அப்போ எதை மறுக்கிறார் அவர்? அவர் ஆதிக்கத்தை தான் மறுக்கிறாரு. ஆதிக்கம், அடுக்கு நிலை, மேல் கீழ் என்கிற பேதம், பாகுபாடு, இவற்றை மறுக்கிறதுக்கு முயல்கிறாரு. கடவுளை மறுக்கலை. கடவுளை மறுத்துட்டாருனா நீங்கள் நாத்திகம் பேசுகிறீங்க, சூத்திரம்லாம் நாத்திகம் பேசுகிறதுக்கு என்ன நியாயம் இருக்குது, சூத்திரம்லாம் வந்து இதெல்லாம் பேசுகிறதுக்கு நியாயம் இல்லைன்னு சொன்னால் கூட சரி, ஓ கடவுளை மறுத்துட்டதுனால கோவப்படுறாங்கன்னா அது நினைக்கலாம். நீங்கள் கடவுளை நம்புகிறீர்கள், அவரும் கடவுளை நம்புகிறார். அவர் கடவுளை மறுக்கவே இல்லை, அவர் தனக்கு தெரிந்த வகையில் அந்த கடவுளை முன்னிறுத்தி சில செய்திகளை பேச விரும்புகிறார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அதை எப்படி அவர் அதெல்லாம் பேசலாம்? அப்போ நீங்கள் என்ன பேசணும்னு எதிர்பார்க்குறீங்க? அவர் என்ன பேசணும்? நீங்கள் சொல்கிறது மாதிரியான கடவுளை அவர் பேச வேண்டும் இல்லையா? நீங்கள் எப்படி கடவுளை கருதினீர்களோ, நீங்கள் எப்படி சடங்கு முறைகளால் அதை நிறுவனப்படுத்தினீர்களோ, அதையெல்லாம் அங்கீகரித்து எல்லாரும் பேச வேண்டும். அதற்கு மாற்று யார் பேசினாலும், அவர்கள் கடவுளை உண்டு என்று ஒப்பினாலும் நீங்கள் மறுப்பீர்கள். அப்படின்னா நீங்கள் எதை நிறுவுறதுக்கு முயல்கிறீங்க? நீங்கள் உங்களுடைய வைதீக சனாதனத்தை நிறுவுவதற்கு முயல்கிறீர்கள். உங்களுக்கு கடவுள் இருக்கா இல்லையா அதை பேசுறதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் பேசுகிற கடவுளையே நீயும் பேசணும். நான் சப்பாத்தின்னு சொன்னால் நீயும் சப்பாத்தின்னு தான் சொல்லணும், இட்லின்னு சொல்லக்கூடாது, அதுதான் பிரச்சனை. அப்போ உங்கள் கருத்தியலையே எல்லாரும் வழிமொழிவது அப்படின்னு சொன்னால் அது ஆதிக்கத்துக்கான உங்கள் இடத்த மட்டும் தக்க வச்சுக்கிட்டு நாக்காளியை போட்டு பீடத்தை போட்டு அந்த பீடத்தின் மேலே நாங்கள் மட்டுமே உட்காருவோம், இங்கே சமநிலைப்படுத்தல் என்பதே கிடையாது என்பதை மறுக்கிற முரட்டுவாதம் தானே அது. பிராமணர்கள் வந்து அறிவு சார்ந்த சமூகம் அது அப்படின்னு சுகிசிவமே அவர்கள் மேடையிலேயே பேசியிருக்காரு, நிறைய சொற்பொழிவுகள்லாம் ஆற்றிருக்காரு. இப்போ அவர் மேலே ஒரு தாக்குதல் நடக்குது இல்லையா, அது எப்படி பார்க்குறேன்? ஒரு மனிதர் கால மாற்றத்தினால கருத்து மாற்றங்களுக்கு உட்படலாம். அன்னைக்கு அப்படி பேசியிருக்கலாம், இன்றைக்கு அவருடைய கருத்து நிலை மாறியிருக்கலாம். அன்னைக்கு அப்படி பேசுனீங்க, இன்னைக்கு ஏன் இப்படி பேசுகிறேன்னு அவரை கேட்கறது நியாயம் இல்லை. அன்றைக்கு அவர் அந்த கருத்து கொண்டிருந்திருக்கலாம், ஒரு மென்மை போக்கு அவரிடத்தில் இருந்திருக்கலாம். இன்றைக்கு அதை ஏதோ காரணங்களினால் அவர் சீர்தூக்கி பார்க்க முன் வந்திருக்கலாம், அதற்கு ஒரு எதிர்நிலை கருத்தை நோக்கி அவர் நகர்ந்து கொண்டிருக்கிறவராக இருக்கலாம். அவர் எந்த கருத்து நிலை எடுத்தாலும் அது அவருடைய கருத்து நிலை. அவர் ஒரு கருத்து நிலை வைத்தால் அதற்கு எதிர்வாதத்தில் நீங்கள் ஆதாரங்களோடு மற்றொரு கருத்து நிலையைத்தான் வைக்க வேண்டுமே தவிர, ஒரு கருத்துக்கு இன்னொரு எதிர்கருத்தைத்தான் வைக்க வேண்டுமே தவிர, நீ என்ன பொறுப்புன்னு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு பேசுனா அது வாதமா? அது இல்லை, அந்த சொற்பொழிவாளரே தான் சொன்னார், அதாவது நீ பாவம் பண்ணத்தான் பிறந்திருக்க அப்படின்லாம் பேசினார் இல்லையா, அதை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? புறா தாங்கள் விரும்புகிற ஒன்றை, அதாவது ஒப்பை தப்பென்று சாதித்தலும் தப்பை ஒப்பென்று சாதித்தலும் தான். தப்பை சரின்னு சொல்கிறதும் சரிய தப்புன்னு சொல்கிறதும் தங்களுடைய பார்வையில் அதை சொல்லிக்கொண்டே இருப்பார். அதை என்ன சொல்கிறது, அதை அறியாமைன்னு சொல்லிட்டு நம்ம அதை அதுக்கு மாற்று பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இல்லை, அப்படி ஒரு சட்டம் இருந்திருக்குதுல்ல, இப்போ சட்டமன்றம் தான் சட்டம் இயற்றுறாங்க, எதையும் சமத்துவமாக மாற்றக்கூடிய அதிகாரம் மக்கள் அதிகாரம் இருக்கு, அப்படி இருக்கும்போது இதெல்லாம் மாற்ற முடியலையே. கருத்தியல் ரீதியாக மக்களை வந்து இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்குள்ள பழக்கி வச்சிட்டிங்கன்னா, நீங்கள் என்ன சட்டம் இருந்தாலும் சட்டத்திற்கு முன்னால் எல்லாரும் பேசாமல் வாயை மூடிக்கொண்டிருப்பார்களே ஒழிய, சட்டத்தின் முதுகுக்கு பின்னால் தங்களுடைய நிலையில் தனி அறைகளுக்குள்ள தங்களுடைய மண்டையில் என்ன கருத்தியல் இருக்கோ அதற்கேற்ப தான் அவர்கள் நடந்து கொள்வார்கள். ஆகையினால தான் கருத்தியல் மாற்ற முயற்சி முக்கியமானது. நீங்கள் சட்டமாக எதை வேணாலும் வச்சுக்கலாம், சட்டத்தை ஒவ்வொரு தடவையும் கம்பை தூக்கிட்டு வந்து அடித்து எல்லாரையும் சரி பண்ணிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. சட்டத்தால் எத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்கள், சட்டத்தை கொண்டு எத்தனை பேரை நீங்கள் சரிபார்த்து கொண்டே இருக்க முடியும்? எல்லா வீட்லேயும் ஒரு உளவு கேமரா வைக்க முடியாது இல்லையா? அப்போ கருத்தியல் ரீதியாக அவர்களை மாற்றுவது தான் அதற்கு சரியான வழிமுறையாக இருக்கும். அதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படும் போது தான் அதன் மேலே தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன, அது அதை பின்னெழுக்கிற வேலை நடக்கிறது. இல்லை, இப்போ அனைத்து சாதின அர்ச்சகராகலாம் சட்டம் கொண்டு வராங்க, அதில் சிக்கல் வருது. தமிழில் அர்ச்சனை செய்யப்படும்னு ஒரு அறிவிப்பு வருது, அதுலேயும் ஒரு சிக்கல் வருது.
இந்த கருத்தியல் ரீதியாக இருக்கிறவர்கள் சில அரசியல் துணையோட ஒரு ஆதிக்கத்தை செலுத்தும் போது இன்னொரு தரப்பு கொஞ்சம் மயங்கி பின்வாங்கவும் கூடும். அப்போ அந்த அழுத்தம் வந்து எதிர்த்தரப்பிலிருந்து போதுமான அளவுக்கு வரல. அதாவது தமிழில் அர்ச்சனை செய்யணும், அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம், இதில் பிறப்பின் அடிப்படையில் பேதங்கள் பார்க்கப்படுவது என்பது நல்ல கருத்தில்லை என்று வலுவாக எல்லா மக்களும் சிந்தித்து எல்லா மக்களும் இதை முன்னெடுக்க வேண்டும். எல்லாரும் போய் கோயிலில் எனக்கு தமிழில் தான் அர்ச்சனை பண்ணணும்னு சொன்னால் அவர் மாற்றி எப்படி பண்ணுவார்? போய் இங்கே கூட்டமாக நின்னால் அரசும் அதை எப்படி மறுக்கும்? அரசு அது கொள்கைப்பூர்வமாக அங்கீகரிக்கிறது தமிழிலும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் போய் கேட்குறவங்க எல்லாரும் தமிழ்லே கேட்க வேண்டியதானே, ஏன் கேட்குறதில்ல? ஏன்னா உங்களுக்கெல்லாம் அச்சம், தமிழில் சொல்லி சாமி கோச்சிக்கிட்டு இருக்கோமோ, கோச்சிக்கிட்டுருமோ, கொடுக்குற வரத்தை கொடுக்காம போயிருமோ அப்படின்னு நம்மளாக நினச்சிக்கிறது தான். அது எப்படி ஒரு சாமி கோச்சிக்கும் தமிழில் பேசுனா? இல்லை இப்போ அதே மாதிரி சமஸ்கிருதத்தில் தான் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறவர்களெல்லாம் உபன்யாசங்களை சமஸ்கிருதத்தில் செய்தால் என்ன? ஏன் தமிழில் செய்கிறார்கள்? சூத்திர பாஷையில் ஏன் செய்கிறார்கள்? கதாகாலட்சேபங்களை சமஸ்கிருதமாகிய தேவ பாஷையிலேயே செய்ய வேண்டியதுதானே. நீங்கள் உங்கள் புனித நூல்களை இயற்றியவர்களெல்லாம் யார்? மகாபாரதத்தை எழுதியவர், வேதங்களை தொகுத்தவர் என்று சொல்லப்படுகிற வேத வியாசர் ஒரு மீனவ பெண்ணுக்கு பிறந்தவர் தானே, சூத்திரன் தானே. ராமாயணத்தை எழுதிய வால்மீகி ஒரு வேடர் தானே. பகவத்கீதையை சொன்ன பகவான் கிருஷ்ண ஒரு கோணார் தானே, சூத்திரர் தானே. நீங்கள் கொண்டாடுகிற புனித நூல்களை உருவாக்கி தந்தவர்கள் எல்லாரும் சூத்திரர்கள். ஆனால் அதை குறித்து பேசுகிறவர்கள் சூத்திரர்களாக இருக்கக்கூடாது, அதை சூத்திர பாஷையில் பேசக்கூடாது அப்படின்னெல்லாம் சொன்னால் இது என்ன முரண்பாடு? நீங்கள் பேசுகிற அளவையல் நியாயங்களின் படியுமே அது முரண்பாடு இல்லையா? ஜாதியேற்றத்தாழ்வுன்னு வந்தவுடனே நேராக மேலே வரீங்களே, பிராமணர் மட்டும் பேசுகிறீங்களே. இப்போ சூத்திரர்களுக்குள்ளேயே அந்த இடைநிலை சாதி வேறுபாடுகள் இருக்குது, அதற்கு கீழே ஒரு அடுக்கு இருக்குது. அதை பற்றிலாம் ஏன் பேச மாட்டேங்கிற ஒரு கேள்வி வரும்ல. அதை குறித்தும் தான் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அதை குறித்த இயக்கங்களும் நடந்து கொண்டே இருக்கின்றன. எல்லாவற்றை குறித்த இயக்கங்களும் நடந்து கொண்டே இருக்கின்றன. அந்த ஒரு சமூகத்தை குறித்த வெறுப்பு அதிகமாக இருக்கு, ஏன் எங்கள் மேலே இவ்வளோ வெறுப்புன்னு தான் அவங்க கேட்குறாங்க. திரும்ப திரும்ப கருத்தியல் கட்டமைப்பை நீங்கள் இந்த இப்போ வரைக்கும் சொல்கிறீங்கல்ல. நீங்கள் இதையெல்லாம் சொல்லலைன்னா ஏன்ப்பா அவங்க வாட்டுக்கு சும்மா இருக்காங்க, சரி விட்டு போங்கப்பா அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டே இருந்தா, திரும்ப திரும்ப நாங்கள் மேலே நீங்கள் கீழே சூத்திரணி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா, இது இந்த சூத்திர வரையறையை நாம் ஏற்கிறோம் இல்லை என்பதெல்லாம் வேறு. நம்ம சூத்திரன் நினைச்சா தானே இவன் சூத்திரன்னு சொன்னால் நமக்கு கோவம் வரணும். நம்ம சூத்திரன் இல்லை, எல்லாரும் ஒரு சமம் என்று நினைக்கிற கருத்தியலாளர்கள் தான் நாம். ஆனாலும் சமயம் போன்ற சில முகப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாதிரியான செய்திகளை திரும்ப திரும்ப மக்களிடம் கருத்தியல் பூர்வமாக ஏற்றும் போது அது எப்படியோ பரவலாக கலந்து உள்ளுக்குள்ளே போயிருது. அப்போ இதை மறிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா? எல்லா தரப்புகளையும் மறிக்க வேண்டியதான், எல்லா தரப்புகளையும் மறிக்கப்படுது. வெறுப்பு கட்டமைப்பு என்பதெல்லாம் இல்லை, அது சொல்லுகிறார்கள் வெறுப்பை கட்டமைக்கிறீர்கள். வெறுப்பெல்லாம் கட்டமைக்கலை, இது நியாயம் இல்லைங்க, இது அநியாயம்னு சொல்கிறோம். அநியாயத்தை அநியாயம் என்று சொல்வது அநியாயத்தின் மேல் வெறுப்பை கட்டமைப்பதா? பின்ன எப்படி அதை மாற்றுறது? அறிவுபூர்வமான உரையாடலுக்கு நீங்கள் வருவதில்லை. நீங்களெல்லாம் சூத்திரர்கள், உங்களுக்கெல்லாம் அறிவு கிடையாது, நீங்கள்லாம் என்ன பேசுகிறீங்க அப்படின்ட்டு போயிடுறீங்க. அப்புறம் இது அநியாயங்க அப்படின்னு சொன்னால் பார்த்தீர்களா, வெறுப்பை கட்டமைக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் என்னதாங்க செய்யுது? இல்லை அப்போ எப்படி இதை சரி செய்ய முடியும்? இப்போ அரசாங்கம் ஒரு கொள்கை முடிவில் இருக்காங்க, பெரும்பான்மை மக்கள் அந்த மதத்தை சார்ந்த மக்கள் அந்த முடிவில் இருக்காங்க. அப்போ என்ன நடக்கு? பெரும்பான்மை அந்த தரப்பாக இருக்குது, பெரும்பான்மைக்கு ஒரு மயக்கம் இருக்குது. எது சரி? இவங்க இப்படி சொல்கிறாங்க, நியாயமாக தான் இருக்குது, ஆனால் அதுக்காக சாமியை விட்டுற முடியாதுல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சாமி தான் இங்கே வந்து முகப்பாக நிற்கிது. சாமிக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு அம்பு போடுறது இருக்குல்ல, நம்ம ஊர்களில் எல்லாம் திருவிழாக்கள்ல அம்பு போடுவாங்க, சாமி இருப்பார், சாமிக்கு பின்னாடி இருந்து ஒரு பூசாரி அம்பு போடுவார். சாமி போடாது அம்பு, சாமியின் பேரில் சாமியின் பின்னாலிருந்து ஒரு பூசாரி அம்பு போடுவார். அந்த அம்பை பெற்றவர்கள் தாங்கள் விரும்பியது நடக்கும் என்று கருதுவார்கள். அது ஒரு சடங்கு சார்ந்த. அப்படி சாமியை முகப்பாக நிறுத்தி கொண்டு பின்னாலிருந்து அம்பு போட்டுக்கொண்டே இருந்தால் முன்னால் நிற்கிற மக்கள் அம்பை பிரசாதம் என்று கருதுகிறார்களே ஒழிய அது அம்பு என்று கருதுவதில்லை. அப்போ அந்த பெரும்பான்மையினுடைய மயக்கம் தீர்க்கப்படும் போது, இங்கே நான் சாமியை மறுக்கலை, நான் இறை நம்பிக்கையாளன் தான், கடவுளை உடன்படுறேன், கடவுள் வழிபாட்டாளன்தான், ஆனால் இந்த நடைமுறைகள் சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்போ இந்த நடைமுறைகள் சரியில்லைங்கிற கருத்து மக்களுக்கு எட்டும்போது அப்போ பெரும்பான்மை வந்து மாறும்,
மாறும்போது இந்த ஆதிக்கம் கலகலக்கும். இப்போ ஒன்றும் அது பெரும்பான்மையெல்லாம் இல்லை, அது ஒரு தெளிவு இல்லாமல் ஒரு ஃப்ளூயிடாக இருக்குது. இந்த பக்கமாக அந்த பக்கமாக அந்த பக்கம் நினச்சி அவங்க ஒரு தரப்பு அங்கிட்டு எழுத்துக்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் நினச்சி ஒரு தரப்பு இங்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த இழுபறிக்குள்ளே தான் இங்கே நடக்கிற எல்லா நிகழ்வுகளுமே நடக்குது. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.